ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். பலாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்த ரொம்பவுமே கொடூரமான விலங்கு எதுன்னு கேட்டா அது டைனோசர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. டைனோசர்களை விட ரொம்பவுமே பயங்கரமான, ஏன் டைனோசரையே வேட்டையாடக்கூடிய அளவுக்கு இருந்த மிருகங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்குது. அந்த மாதிரி ரொம்பவுமே பயங்கரமான 10 மிருகங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய புதிய தகவல்கள் இருக்குது, சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஹெலிகார்பியன். நம்ம பூமியில 500 மேற்பட்ட சுறாமீன்கள் இனம் வாழ்ந்துட்டு வருது. ஆனா 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வித்தியாசமான சுறாமீன் இனம் தான் இந்த ஹெலிகார்பியன். ரொம்பவுமே ஆபத்தான இந்த ஷார்க் இனத்தோட நீளம்னு பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் இருந்திருக்குது. இதோட எடை 1000 pounds வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதோட பற்களோட அமைப்பு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். மேல் பகுதியில பற்களே இருக்காது, ஆனா கீழ்பகுதியில வட்ட வடிவத்துல ரம்பம் போன்ற அமைப்புல பற்கள் காணப்படும். இந்த அமைப்பை ஸ்பைரல் சார்னு அழைக்கிறாங்க. ஸ்குவிட் தான் இந்த மீன் மிக முக்கியமான உணவா இருந்திருக்குது. இந்த பற்களை கொண்டு அந்த சுறாமீன்கள் இரைகளை சின்ன சின்ன துண்டாக்கி தான் சாப்பிட்டுக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த சுறாக்கள் தங்களோட உணவை எப்படி சாப்பிட்டுக்க முடியுங்கிறதுல ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு. இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த மிக கொடூரமான ஒரு சுறாமீன் இனமா இந்த ஹெலிகார்பியன் இருந்திருக்குது. ஸ்மைலடான். 10,000 முன்னாடி அழிந்து போன ரொம்பவுமே கொடூரமான ஒரு விலங்கு தான் இந்த ஸ்மைலடான். இந்த ஸ்மைலடானை நம்ம பல ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த ஸ்மைலடானுக்கு சேபர் டூத்ட் கேட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த விலங்கோட தனித்துவமே அதோட பற்கள் தான். அந்த பற்கள் தான் அதோட மிகப்பெரிய ஆயுதமாகவும் இருக்குது. அந்த பற்களோட நீளம் மட்டும் 7 inches வரைக்கும் இருந்திருக்குது. இதோட புதைப்படிவங்கள் 1842 பிரேசில் நாட்டில தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இதோட உயரம் 4 feet வரைக்கும், இதோட எடை கிட்டத்தட்ட 460 kilograms வரைக்கும் இருந்திருக்கலாம் சொல்லப்படுது. அது இப்ப இருக்கிற புலி சிங்கங்களை விட 2 times பெரிதா இருந்திருக்கலாம் சொல்லப்படுது. சைஸ்ல மட்டும் இல்ல, பவர்லயும் இப்ப இருக்கிற சிங்கம் புலிகளை விட அதிக வலிமை கொண்டதா இருந்திருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப இருக்கிற சிங்கத்தால அதோட தாடிய 65 degrees வரைக்கும் தான் ஓபன் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்மைலடனால அதோட வாய 120 degrees வரைக்கும் ஓபன் பண்ண முடியும். அப்ப நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க அதோட கடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. இந்த மிருகங்களோட அழிவு 10,000 முன்புதான் நடந்ததால இந்த விலங்குகள் மனிதனோட வாழ்ந்த அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டெரர் பேர்ட்ஸ். 53 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மிகவும் ஆபத்தான பறவை இனம் தான் இந்த டெரர் பேர்ட்ஸ். இதோட உண்மையான பேரு போரஸ் ராச்சிட்ஸ். டைனோசர்கள் அழிந்த பிறகு அடுத்த வந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த ஒரு கொடூரமான பறவை இனமா இந்த டெரர் பேர்ட்ஸ் இருந்திருக்குது. தன்னோட மிகப்பெரிய ஆயுதமா அதோட கூர்மையான கெட்டியான அலகுகளை அது பயன்படுத்தி இருக்குது. மிக மோசமா வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை இனமா இது இருந்திருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பறவையோட உயரம்னு பாத்தீங்கன்னா 10 feet வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. இதோட எடை 1000 pounds வரைக்கும் இருந்திருக்கு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 70 kilometers வேகத்துல ஓடக்கூடியது. அதனால இந்த பறவைகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது முடியாத காரியமா அந்த காலத்துல இருந்திருக்குது. அது தன்னோட அழக வச்சு தாக்கக்கூடிய போர்ஸ்னு பாத்தீங்கன்னா 133 newtons வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இவைகளும் டைனோசர் மாதிரியே மிக கொடூரமான விலங்காதான் அந்த காலத்துல இருந்திருக்குது. ஜைகாண்டோபாத்திகஸ். 2 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய குரங்கு இனம் தான் ஜைகாண்டோபாத்திகஸ். இப்ப நீங்க படத்துல பாக்குற கிங்காங்க இந்த ஜைகாண்டோபாத்திகஸ இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா கிங்காங் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இந்த ஜைகாண்டோபாத்திகஸ் கிங்காங் மாதிரி இல்லாம ரொம்பவுமே சாதுவான உயிரினம். இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய குரங்கு இனமா இந்த ஜைகாண்டோபாத்திகஸ் கருதப்படுது. இதோட புதைப்படிவங்கள்ல 1930s தான் முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியா கண்டுபிடிக்கிறாங்க. இதோட மொத்த உயரம்னு பாத்தீங்கன்னா 10 feet வரைக்கும் இருந்திருக்குது. இதோட எடை 1200 pounds. அது இப்ப இருக்கிற மிகப்பெரிய கொரில்லாக்களை விட 2 times பெருசு. இந்த விலங்குகள் சாதுவாக இருந்தாலும் தனக்கு ஆபத்துன்னு வரும்போது ரொம்பவுமே ஆக்ரோஷமாகவும் செயல்படும் சொல்லப்படுது. மெகன்யூரா. கிட்டத்தட்ட 300 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய பூச்சி இனம் தான் இந்த மெகன்யூரா. இப்ப இருக்கிற தட்டாம்பூச்சி அழைக்கப்படுற டிராகன் பிளை மாதிரியே இந்த மெகன்யூராங்கிற பூச்சி இருந்திருக்குது. ஆனா அதோட சைஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே பெருசா இருந்திருக்குது. ஹாலிவுட் படங்கள்ல மிகப்பெரிய பூச்சிகள்லாம் காட்டுவாங்க, ஆனா இந்த பூச்சி உண்மையாலுமே ரொம்பவுமே பெருசா இருந்திருக்குது. இதோட ரக்கைகள் ஒவ்வொன்றும் 2 feet நீளம் வரைக்கும் இருந்திருக்குது. இதோட உடல் 3 to 4 feet நீளம் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. இதோட புதைப்படிமங்களை 1940s ஒக்லஹோமாங்கிற பகுதியில இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த மெகன்யூரா ஒரு மிகப்பெரிய பிரெடேட்டரா இருந்திருக்குது. அந்த காலத்துல இருந்த பறவைகளும் பூச்சிகளும் தான் இதோட உணவா இருந்ததா சொல்லப்படுது. இவைகள் அழிந்ததற்கான மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட அளவு கம்மியானதுனால இந்த பூச்சிகள் அழிந்து போயிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
டியானோசோக்கஸ். கிட்டத்தட்ட 83 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய முதலை இனம் தான் இந்த டியானோசோக்கஸ். இப்ப உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய குரோக்கடைல்னா சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் தான். அதை விட இது பல மடங்கு பெருசா இருந்திருக்குது. இதோட புதைப்படிமங்களை ஆப்பிரிக்காலையும் தென் அமெரிக்க நாடுகள்லயும் அதிகமா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட மொத்த நீளம் 50 அடி வரைக்கும் இருந்திருக்கிறதாகவும் எடை 5000 கிலோ வரைக்கும் இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதோட பைட் போர்ஸ் கிட்டத்தட்ட 23,100 PSI வரைக்கும் இருந்திருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. இந்த மிருகத்தோட ஒவ்வொரு பற்களும் 7-8 இன்ச் நீளம் வரைக்கும் இருந்திருக்குது. இந்த அளவுக்கு பெரிய பற்களையும் ஸ்ட்ராங்கான பைட் போர்ஸையும் கொண்ட இந்த முதலைகளால மிகப்பெரிய டைனோசர்களையே எளிதாக வேட்டையாட முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தான உயிரினமா இந்த டைனோசோக்கஸ் இருந்திருக்குது. மோசசாரஸ். 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலையே ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ராட்சத உயிரினம் தான் இந்த மோசசாரஸ். இதோட நீளம்னு பாத்தீங்கன்னா 56 அடி நீளம் வரைக்கும் இருந்திருக்குது. இதோட எடை கிட்டத்தட்ட 15,000 கிலோ வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இவைகள் தான் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்து முதலைகளா மாறினதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதோட பைட் போர்ஸ் பாத்தீங்கன்னா 16,000 pounds per square inch. இது முழுக்க முழுக்க கடல்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிரினமா இருந்திருக்குது. கடல்ல இருக்கிற உயிரினங்களை மட்டும் கிடையாது, கரையோரமா வர மிகப்பெரிய டைனோசர்களையும் இவைகளால வேட்டையாட முடியும். இவைகளும் டைனோசர் அழிந்து போன அதே காலகட்டத்தில் அழிந்து போயிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டைட்டனோபோவா. இப்ப நம்ம பூமியில வாழ்ற மிகப்பெரிய பாம்புனா அமேசான் காடுகள்ல வாழ்ற கிரீன் அனகொண்டா தான். ஆனா 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த டைட்டனோபோவா பாம்புகள் தான் இதுவரைக்கும் உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பாம்புகளா இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாம்போட படிமங்களை வடகிழக்கு கொலம்பிய நாட்டுல கண்டெடுத்தாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது இந்த பாம்போட மொத்த நீளம் 50 அடி வரைக்கும் இருந்திருக்கலாம், அதோட எடை 1,500 கிலோ வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த பாம்பு ஒரு கொடூரமான அரக்கனா கருதப்படுது. ஏன்னா இந்த பாம்பு மிகப்பெரிய டைனோசர்களையே எளிதா வேட்டையாடக்கூடிய திறன் இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டைனோசரை மட்டுமல்ல, அந்த காலத்துல வந்த மிகப்பெரிய உயிரினங்களையும் இந்த பாம்பு எளிதா வேட்டையாடக்கூடிய திறனை கொண்டிருக்குது. ஆனா இந்த பாம்புகள் டைனோசர் அழிந்த அதே சமயத்துல அழிந்திருக்க கூடுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்பவும் இந்த டைட்டனோபோவா பாம்புகள் அமேசான் காடுகள்ல வாழ்றதா நம்பப்படுது. மெகலடான். இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் தான் கடல்லயே மிக ஆபத்தான ஒரு மீனா கருதப்படுது. அதனால தான் அதை கிங் ஆஃப் சீன்னு அழைக்கிறாங்க. ஆனா 17 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய சுறா இனம் தான் மெகலடான். இந்த மெகலடான் இதற்கு முன்னாடி பார்த்த மோசசரஸை விட மிக பெருசா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 60 அடி நீளமும் 60 டன் எடையோடையும் இருக்கிற ராட்சத அரக்கனா கடல்ல வாழ்ந்து வந்திருக்குது. சுறாமீன்கள் மாதிரியே இவைகளும் மிக வேகமா செயல்படக்கூடிய திறன் கொண்டது. கடல்ல வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமா கருதப்படுற மோசசரஸையே இந்த மெகலோடான்கள் எளிதாக இரையாக்கும். டீரக்ஸ், டைனரோசோரஸ் ரெக்ஸ் அப்படிங்கறத தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா டீரக்ஸ் அழைக்கிறோம். இதுவரைக்கும் நிலத்துல வாழ்ந்த மிக ஆபத்தான உயிரினமா கருதப்படுது. இதோட நீளம் கிட்டத்தட்ட 40 அடியும் உயரம் 12 அடி வரைக்கும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதோட எடைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 கிலோ. இதோட பைட் போர்ஸ் கிட்டத்தட்ட 8,000 pounds. இந்த பைட் போர்ஸ் கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட 3 மடங்கு அதிகம். இதால சராசரியா 60 km/h வேகத்துல ஓட முடியும். படங்கள்ல காட்டுற மாதிரி டீரக்ஸால அசைர பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறது ஒரு தவறான தகவல். இதோட பார்வைத்திறன் கழுகுகளுடைய பார்வைத்திறன் அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருட்களையும் இதால தெளிவா பார்க்க முடியும். இந்த டீரக்ஸ் தனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய எதிராளி வந்தாலும் அதற்கு கொஞ்சம் கூட பயப்படாது. எதிர்த்து பயங்கரமா சண்டை போடும். அதனால தான் இத கிங் ஆஃப் டைனோசர்ஸ் அழைக்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த விலங்குகள்ல இப்ப இந்த விலங்கு இருந்தா அது நம்மளுக்கு ரொம்பவுமே ஆபத்துன்னு நினைக்கிற விலங்கு எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பி அமேசிங் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.